வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களை பற்றி. கடகராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் மூன்றிலே இருந்து குரு பகவானுடைய பார்வையை நேரடியாக வாங்குகின்றார். உங்களுடைய ராசியை குரு பகவான் நேரடியாக பார்க்கின்றார். அது மட்டுமில்லாமல் குரு பகவான் பார்வை பதினொன்றிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு கிடைப்பதனால் உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதியோகம் மாதம் முழுவதும் ஏற்படுகின்றது. ஒரு ஜாதகத்தில் தர்ம கர்மாதியோகம் இருந்தாலும், நல்ல பரிவர்த்தனைகள் இருந்தாலும், அந்த ஜாதகருக்கு தெய்வருள் பரிபூர்ணமாக உண்டு என்றே அர்த்தம். அந்த வகையில் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தர்ம கர்மாதியோகம் உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதனால், குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனாலும், பத்துக்குடைய செவ்வாய் பகவானுக்கும் குரு பகவான் பார்வை கிடைப்பதனாலும் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்று பார்க்கலாம். அதனால் உங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும், பயணங்கள் ஏற்படும், அந்த பயணங்களால் பலனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை ஆற்றலின் மூலம் சகலவிதமான சௌபாகியங்களும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் உங்கள் மனம் அமைதியடையும், சந்தோஷம் அடையும். அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கூடும் என்றே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கு அடிப்படை காரணம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வையும் மேலே சொன்ன தர்ம கர்ம அதிவாகமே அதுக்கு முழு காரணமாக ஆகும். உங்களுடைய ராசிக்கு இரண்டு குலைவர் சூரிய பகவான். அவர் எட்டிலே இருக்கின்றார். எட்டிலே இருந்தாலும் நேரடியாக தான் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் தனப்பிராப்திக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. தேவையான பணங்கள் கட்டாயம் அவரவர் தகுதிக்கேற்றார்கள் வந்து கொண்டிருக்கும். மகிழ்ச்சி பொங்கும். ஆனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான எதிர்ப்பும் இருக்கும். அதுதான் ரெண்டு குடைவர் எட்டிலே மறைந்த விஷயம். அவர் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒன்பதிலே சென்று விடுவார். அங்கு நாலு பதினொன்று கூடிய சுக்கர பகவான் இருப்பார். அது ஒரு நல்ல விசேஷம்தான். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்படும். சுப நிகழ்வுகளுக்கு நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். யுதோரகில் அதிர்ஷ்டம் ரெண்டு கூட ஒன்பதிலாய் இருக்கின்ற காரணத்தால் தனப்பிராப்தியும் நிச்சயமாக அதிகமாக வரும். உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் ஒரு சில வெற்றிகள் நீங்கள் அடையலாம். இருந்தாலும் ஏழு எட்டு கூடிய சனி பகவான் ஏழை இருந்து மூன்றாம் பார்வையாக ரெண்டு குடைவரை பார்ப்பதினால் குடும்பத்தில் ஒரு சில சலசலப்பு, போட்டி பொறாமை, மனக்கஷ்டங்கள், ஒரே வீட்டில் இருந்து பேச முடியாத சூழ்நிலைகள் போன்ற உள்ளுக்குள்ளே இருக்கின்ற விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். அந்த விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டுமே தவிர வெளி மனிதர்களுக்கு நீங்கள் எந்த காரணத்தை மட்டும் சொல்லக்கூடாது. அதனால் உங்களுக்கு தான் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது என்பதால் குடும்ப ரகசியம் வெளியே சொல்லக்கூடாது என்பதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பண விஷயத்திலும் நீங்கள் அதிகமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வரவுக்கு மீறி செலவு ஏற்படும். ரெண்டு குடைவரை சனி பகவான் பார்ப்பதனால் யாருக்கும் எந்த காரணத்தை மட்டும் பண விஷயத்திலோ மற்ற விஷயத்திலோ முன்ஜாமீனோ முன்னே போய் நிறுத்து வாக்குறுதியை தரக்கூடாது. அப்படி வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிவிடும். அதனால் மனசங்கடம் வரும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு மூன்று குடைவர் புதன் பகவான் ஆகின்றார். அவர் ஏழிலே இருக்கின்றார். பிறகு அவர் எட்டிலே மறைவார். மூன்று குடைவர் ஏழிலே இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனை வெற்றியடையும் என்று எதிர்பார்க்கலாம். மூன்றாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைப்பதனால் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு முழு அளவில் ஒத்துழைப்பு இருக்கும், பயணங்கள் ஏற்படும், நண்பர்கள் ஆதரவும் இருக்கும். உங்களுடைய வீர தீர சோரத்தினாலும் புத்திசாலித்தனத்தாலும் எடுத்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். ஒரு சிலருக்கு வெளியூர்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல செய்திகள் வரலாம். இளையவர்கள் மூலமாக சுப விஜயங்களும் அவருடைய வாழ்க்கையில் வசந்தமும் வீசுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பிறகு அவர் எட்டிலே மாறினாலும் அந்த பலன்களால் உங்களுக்கு மிகப்பெரிய கேடு கடுதிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. காசிக்கு நாலு குடைவர் சுக்கர பகவான் ஆகின்றார். அவர் மாத ஆரம்பத்திலே எட்டிலே இருக்கின்றார். நாலு குடைவர் எட்டிலே இருந்தால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக ஏதோ வகையில் கண்டிச்சியோ இல்லது போட்டி பொறாமையிலோ இல்லை ஒரு தேவையற்ற இடர்பாடுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் தான் வீட்டுக்கு அவர் ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு வீடு கொடுத்தவர் சனி பகவான் உங்களுடைய நாலாம் வீட்டிற்கு நாளிலே இருக்கக்கூடிய வாய்ப்பால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாது. இருந்தாலும் ஒரு சில நேரடியான எதிர்ப்போ மறைமுகமான எதிர்ப்போ உங்களால் வளர்ச்சியும் வளமையும் கண்டு ஒரு சிலர் போராமைப்படலாம். ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு நாலு குடைவர் ஒன்பதிலே சென்று உச்சமடைகின்ற காரணத்தினால் நாலாம் வீட்டின் மூலமாக முழு அளவுக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய உடல்நிலை மனநிலை சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் சரி, உங்கள் தாயாருக்கும் சரி, படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வித்துறையில் மிக அற்புதமாக படிப்பார்கள். ஒரு சிலருக்கு புதிய வீடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். நாலு கூடையவர் ஒன்பதிலே சென்று உச்சமடைவதன் மூலமாக ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பழைய வாகனங்களை விற்றுவிடலாம், புதிய வாகனங்களை வாங்கலாம். வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக ஏதோவர்கள் அதிர்ஷ்டம் வரும். ஒரு சிலர் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கலாம். அப்படிப்பட்டவர்களாம் அந்த டாக்குமெண்டில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். அதில் ஏதாவது பிழை ஏற்படலாம். அதற்கு காரணம் சனி பகவானுடைய பார்வையே அதற்கு அடிப்படை காரணம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா வரலாம். இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். தாயும் தந்தைக்கும் இருவருக்குமே ஒரு சில அதிர்ஷ்டங்கள் தழுவும் என்பதே நாலு குடைவர் ஒன்பதில் சென்று உச்சமடையக்கூடிய அதனுடைய பலன்களாகும். உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் செவ்வாய் பகவான்.
ஐந்திலே ராகுக்கேது சம்பந்தம். ஐந்து குடையவர் பதினொன்னிலே சென்று நேரடியாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனாலும், ஐந்து குடையவருக்கு குருபாவனுடைய பார்வை படுவதனால் ஐந்தாம் வீட்டிலே ராகுக்கேது சம்பந்தம் இருந்தாலும் ஐந்தாம் வீட்டினுடைய அதிர்ஷ்டத்தை யாராலும் தவிர்க்க முடியாது. பொதுவாக ஐந்திலே ராகுக்கேது இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்வார்கள். அதெல்லாம் பொதுவான பழங்களை தவிர எவ்வளவோ பேர் ஜாதகங்களில் ஐந்திலே ராகுக்கேது இருந்து ஆண் குழந்தைகளை பிறந்திருப்பதை நாம் அனுபவத்திலே பார்க்கின்றோம். ஆனால் அந்த காலத்திலே ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதிக்கு குருபாவனுடைய பார்வை படுவதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள், திட்டங்களெல்லாம் மிக அற்புதமாக நிறைவேறும். உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் வளமாகவும் எதிர்காலம் சிறப்பாகவும் இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலும் திருமணம், படிப்பு, வேலை, உத்தியோகம் என்ற வளர்ச்சிகள் காணலாம். இருந்தாலும் ராகுக்கேது சம்பந்தத்தினால் தடைபட்டோ போராடி போராடியே பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமே தவிர அப்படிப்பட்டவர்கள் விநாயகர் பெருமானையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் செய்வது அப்படிப்பட்ட தடையை குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஆகும். உங்களுடைய ராசிக்கு ஆறுக்குடையவர் குருபவனாகின்றார். அவர் ஆறிலே ஆறுக்குடையவர் குருபவனாகின்றார். அவர் ஏழிலே சென்று நீச்சம் அடைந்து விடுகின்றார். அவர் நீச்சம் அடைவது நல்லதான். ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் பலம் இழப்பது அந்த ஜாதகருக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். ஆனால் குருபவான் நீசமடைந்து நீசபங்கம் அடைந்து வலிமையாக உள்ளதால் போட்டிகளோ போராட்டங்களோ எதிர்ப்புகளோ உங்களை துரத்தும். எது துரத்தினாலும் அவர் ஒன்பது குடையவர் என்ற காரணத்தினால் அத்தனையும் நீங்கள் வென்று எதிரியாக இருந்தாலும் சரி, கடன்களாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் வென்று நீங்கள் சாதனை படைப்பீர்கள் என்பதே ஆறுக்குடையவர் ஏழு மறைந்திருக்கக்கூடிய பலன்களாகும். உங்களுடைய ராசிக்கு ஏழு குடைவர் சனி பகவானாகின்றார். ஏழு குடைவர் ஏழிலே இருக்கின்றார். உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் சேர்க்கை இருப்பதனால் ஏழாம் வீட்டின் மூலமாக மிக மிக அற்புதமான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏழாம் வீட்டின் மூலமாக முழு யோகத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆட்சி பெற்ற இருக்கின்ற சனி பகவானும் யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் சேர்ந்திருப்பதனால் இந்த காலத்தில் திருமணமாகாத இளைஞர்களும் இளம்பெண்ணும் ஒரு சிறிய முயற்சி செய்தால் உடனடியாக திருமணம் நடைபெறும். பொதுவாக ஏழிலே சனி பகவான் இருந்தால் காலதாமதமான திருமணம் என்பது விதி. ஆனால் உடன் குரு இருப்பதனால் பரிபூர்ணமான தெய்வ கடாட்சம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். கணவன் மனைக்குள் அன்பு அரவணைப்பு ஓங்கும் சுபவீரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. அது யோகமான ஜாதகமாக இருந்தால், யோகமான தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு சுபவீரியங்கள். இல்லையென்றால் கணவன் மனைக்குள் மருத்துவ செலவுகளும் வீண் விரோதங்களும் சிக்கல்களும் தேவையற்ற அர்த்தமற்ற செலவுகளும் ஏற்படும். அதற்கு காரணம் விரியாதிபதியான புதன் பகவான் உடன் சேர்ந்திருப்பதே அதற்கு முழு காரணமாகும். இருந்தாலும் அவர் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே மறைந்து விடுவார். ஆரம்பத்திலே ஒரு சில செலவுகள் உங்களுக்கு வரலாம். புதிய நண்பர்கள் வகையிலும் பழைய நண்பர்கள் வகையிலும் ஆதாயம் கிடைக்கலாம். பயணங்கள் ஏற்படலாம். அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் ஏதாவது காரியம் உங்களுக்கு நடக்க வேண்டியது இருந்தால் அந்த காரியம் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் உடனடியாக நடந்துவிடும் என்பதே ஏழாம் வீட்டின் மூலமாக கிரகங்கள் சொல்கின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் சனி பகவானே ஆகின்றார். அவர் தனக்கு பன்னெண்டிலே மறைந்து ஆட்சி பெற்றிருப்பதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான பெரிய அசிங்கமோ அவமானமோ ஒம்பு வழக்குகளோ போட்டி போராமைகளோ உங்களை பலமாக தாக்காது என்பதை நீங்கள் கட்டாயம் நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் குரு பகவான். அவர் ஏழிலே நீச்சபங்க ராஜயோகம் அடைந்து நவாம்சத்திலே உச்சமடைகின்றார். ஒன்பது குடையவர் நவாம்சத்திலே உச்சமடைவது என்பது மகத்தான அதிர்ஷ்டத்தை தரும். அவர் உங்களுடைய ராசியை வேற பார்க்கின்றார். தர்ம கர்மாதி யோகம் சம்பந்தம் இருப்பதனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக தெய்வ கடாட்சத்தின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். அது தந்தையாலோ தந்தை உறவுகள் மூலமாகவோ உங்களுடைய குலதெய்வத்தின் கடாட்சத்தின் மூலமாக இருக்கலாம். தனம் பணம் வருவது, பட்டம் பதவி வருவது, தர்ம காரியங்கள் செய்வது, ஆன்மீக சுற்றுலா, உங்கள் நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறுவது, குழந்தை பாக்கியம், ஒரு சிலருக்கு பேரன் பேத்தியை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகலாம். ஒரு சிலருக்கு பதவிகள் பட்டம் பதவிகள் தேடி வரலாம். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்காக நினைத்திருந்த புனித ஸ்தலங்களுக்கும் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியங்களும் கட்டாயம் உருவாகலாம். ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் தழுவும். அதே வேளையில் ஒன்பதாம் வீட்டை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலும் அங்கே சூரியன் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு தசாபதி சரியில்லை என்றால் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடுகளும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரலாம். அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் முறையாக செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு பத்து குடைவர் செவ்வாய் பகவானாகின்றார். அவர் பதினொன்றிலே இருக்கின்றார். பத்து குடைவர் பதினொன்றிலே இருப்பது என்பதும் குரு பகவானுடைய பார்வை வாங்குவதும் என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். பத்து குடைவர் பதினொன்றிலே இருந்தால் செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அது லாபமும் அதிர்ஷ்டம் வரும். குரு பகவானுடைய பார்வை பழநழுவி பாலில் விழுந்த கதையாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கட்டாயம் வரும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் தொழிலதிபர்களுக்கும் சரி, பணிபுரியக்கூடியவர்களுக்கும் சரி நல்ல வாய்ப்பாக அமையும். இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அருமையாக நீங்கள் முன்னுக்கு வரலாம். ஒரு சிலருக்கு பத்தாம் வீட்டின் மூலமாக வீடு, வண்டி, வாசல், வாகனங்களோ சொத்து சுகங்களோ வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உயர்வதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக அமையும். உங்கள் ராசிக்கு பதினொன்று குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார். பதினொன்றிலே ராகுக்கேது சம்பந்தத்துடன் உங்களுடைய யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கின்றார். குரு பார்வையும் வாங்குகின்றார். பதினொன்று குடையவர் ஆரம்பத்திலே எட்டிலே இருந்து பிறகு அவர் ஒன்பதுக்கு மாறுவதனால் பதினோராம் வீட்டு பலனும் மிக அற்புதமாக இருக்கும். மூத்த சகோதரனுடைய முழு ஆதரவும் வெற்றியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான தீர்ப்பு வரும்.
கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அவர்கள் ஒற்றுமையாகவும் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு அனுசரியாக நடப்பார்கள். பதினொன்றிலே ராகிக்கு அது சம்பந்தம் இருப்பதனால் விவாகரத்து ஆனவர்கள் இந்த காலத்திலே புதிய முயற்சி செய்து மறுமணம் அற்புதமான முறையில் செய்து கொண்டு நல்லதொரு வாழ்க்கையை அவர்கள் தொடங்கலாம். அப்படிப்பட்டவர்கள் முயற்சி எடுத்தால் இந்த காலகட்டத்தில் அது பலிதமாகும். ஆக பதினோராம் வீடு வலிமை பெற்றிருப்பதனால் தனப்பிராப்தியும் வெற்றியும் ஏதோ ஒரு வகையிலும் உங்களுக்கு தழும். அதனால் உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடைவர் புதன் பகவான் ஆகின்றார். ஆரம்பத்தில் ஏழும் பிறகு எட்டிலுமே இருக்கின்றார். பன்னெண்டு குடைவர் எட்டிலே மாறுகின்ற காரணத்தினாலும் பன்னெண்டு குடைவர் ஆரம்பத்தில் ஏழு பிறகு அவர் எட்டிலே இருக்கின்றார். பன்னெண்டாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் வீண் விரைய செலவுகளாக இருக்காது. வியாபார விஷயமாகவும் பயணங்கள் விஷயமாக இருக்குமே தவிர வீண் விரைய செலவுகள் வராது என்பதை நீங்கள் கட்டாயம் நம்பலாம். ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் தேவையான பயணங்களாக இருந்தால் செய்யலாம், இல்லையென்றால் நீங்கள் அதை நிறுத்திவிடலாம் என்பதே பன்னெண்டாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. ஆக மொத்தத்தில் மார்ச் மாதம் கடகராசிக்கு ஒரு தனப்பிராப்தி உள்ள மாதமாகவும் வெற்றி மாதமாகவும் தொழிலில் மேன்மை உள்ள மாதமாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவும் அமையும் என்பதே கிரக நடிகள் சொல்கின்ற உண்மையாகும். கடகராசிக்கு தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அருகாமையில் உள்ள அம்பாள், எந்த அம்பாள் இருந்தாலும் அம்பாள் சன்னதிக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வாருங்கள். முடிந்தவர்கள் ஒரு முறை மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் எல்லா விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சம் கட்டாயம் வரும். முடியாதவர்கள் மீனாட்சியம்மன் படத்தையும் சுந்தரேஸ்வரர் படத்தையும் வீட்டில் வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் பயன்படுத்தலாம்.